யெகோவா ஷம்மா, தேவன் என் கூடவே இருக்கிறார். யெகோவா ஷம்மா, தேவன் உன் கூடவே இருக்கிறார். சில நேரங்களில் நமக்கு இந்த சந்தேகம் வரத்தான் செய்கிறது. ஏனென்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள். இந்த சூழ்நிலையில் தான் தேவன் என் கூட இருக்கிறாரா என்ற கேள்வி எல்லோருக்கும் வந்துதான் போகிறது. வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதியில் கடவுள் என் கூட இருக்கிறாரா என்ற கேள்வியோடு தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த நல்ல செய்தி. இயேசு என்னோடு கூட இருக்கிறாரா? சந்தேகமே வேண்டாம், இயேசு உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஏன் இதை நான் உறுதியாய் சொல்லுகிறேன் என்றால், வேத அடிப்படையில் பார்த்தால் குளிர்சாதன அறையில் எல்லா சொகுசோடு ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனோடு தேவன் இருக்கிறாரா என்று பார்த்தால் அது மிகவும் கேள்விக்குறிதான். ஆனால் அக்கினி சூளையிலே போடப்பட்ட மூன்று புருஷர்களோடு தான் இயேசு நான்காவது ஆளாக உலாவிக் கொண்டிருந்தார். சிங்க கெபியிலே போடப்பட்ட தானியலோடு கூட தான் இயேசு இருந்தார். வனாந்தரத்தில் தனியாய் விடப்பட்ட ஆகரோடு கூட தான் தேவன் பேசினார். யாக்கோபு தன் தகப்பன் தன் தாயோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். திடீரென்று அவனை கைவிட்டு வனாந்தர வழியாய் போக வேண்டிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் யாக்கோபோடு தேவன் இருந்தார். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது தேவன் மிகவும் நெருக்கப்படுகிறவர்களோடு கூடத்தான் இருக்கிறார். ஒன்றுமில்லை, நாம் கஷ்டப்படுகிறோம், நான் ஏழை, வறுமை தரித்திரத்தில் இருக்கிறேன், கவலையே பட வேண்டாம், யெகோவா ஷம்மா உன் கூடவே தான் இருக்கிறார். வசதி படைத்தவர்களோடு தான் கடவுள் இருக்கிறார் என்று நீ நினைக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், ஒன்றும் இல்லாத உன்னோடு கூட தான் தேவன் இருக்கிறார். சிறுமையானவர்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.